புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த மூட்டு வலிகள் குறிப்பாக நான்கு வகையான பிரச்சனைகள் நம்மை தினசரி சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் முதலாவது குதிகால் வலி இன்றைக்கு இரவு படுத்து ஒரு சிறுநீர் கழிக்க எழுந்திருக்கும் போது கூட குதிகால் நம்முடைய எடையை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான வலியை ஏற்படுத்தும் போது சுவரை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சூழலாக அது மாறுவதை பார்க்கிறோம் நிறைய பெண்கள் என்னிடத்தில் வரும்போது சொல்லுகின்ற ஒரு வேதனையான விஷயம் சரி இரவு நேரங்களில் சிறுநீர் அவசரமாக வரும்போது எழுந்து நடக்க முடியாமல் கழிப்பறைக்கு செல்வதற்கு முன்பே சிறுநீர் கழிந்து விடுகிறது என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை மிகுந்த வருத்தத்தோடு இந்த ஒரு நாட்களை நான் கழிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறத பார்க்கிறோம் இரண்டாவது தசை நார்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நிறைய பேருக்கு இந்த குளிர்காலம் ஏற்பட்டாலே கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள் கால்களில் இருக்கக்கூடிய சிறு மூட்டுகள் அதைச் சுற்றி இருக்கக்கூடிய தசை நார்களில் மிக கடுமையான வலிகளும் வேதனைகளும் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம் ஃபைப்ரோமயாலஜியான்னு சொல்லக்கூடிய தசை நார்கள் அந்த இறுகி போயிருக்கக்கூடிய தசை நார்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் செருப்புகளை கூட அணிந்து கொண்டு நடக்க முடியாமல் கால்களும் கைகளும் இறுக்கமாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம் இது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை நமக்கு கை கால்களில் ஏற்படுகின்ற குத்தல் வழி குறிப்பாக சர்க்கரை நோய் மிக அதிகமாக இருப்பவர்கள் கோவிட் பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதயம் சார்ந்த நோய்களுடைய பலவீனத்தோடு அவதிப்படுபவர்கள் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் சம்பந்தப்பட்ட கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி மீண்டும் புத்துணர்வு சிகிச்சையால் புதுவாழ்வு பெற்றவர்கள் இவர்கள் அனைவருக்குமே ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கால்களில் ஏற்படுகின்ற மிக கடுமையான குத்தல் வழியை நம்ம சொல்லலாம் பெரிஃபரல் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது கை கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிரமப்படுவதை நம்ம பார்க்கிறோம் நான்காவது சொல்ல வேண்டியதே இல்லை மழைக்காலம் குளிர்காலத்தில் மட்டும் நமக்கு ஏற்படுகின்ற மிக கடுமையான மூட்டு வலிகள் என்ன செய்தாலுமே இந்த வலிகள் நம்மை விட்டு குறையவில்லை என்னை சிரமப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் இந்த நான்கு வகையான பிரச்சனை இன்றைக்கு பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறதையும் என்ன முயற்சி செய்தாலுமே இந்த பிரச்சனை தீரவில்லை நிறைய பேர் சொல்றதையும் பார்க்கிறோம் குதிகால் வலிக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாகிவிட்டது குதிகால் வலிக்காக அந்த நேரடியாக குதிகாலில் போடுகின்ற வலி நிவாரண ஊசி மருந்தை கூட இட்டாகிவிட்டது இரண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு மேல் எனக்கு வலிகள் குறைந்த மாதிரி இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அந்த வழிகள் ஏற்பட்டு விட்டது மருத்துவரை சந்திக்கும் போது வேண்டுமானால் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாது இயற்கை தீர்வுகள் கொடுக்க முடியுமா நிறைய பெண்கள் ஊடகங்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள் நேரலையில் என்னிடத்தில் கேட்கிறார்கள் இன்றைக்கு இதற்கான மிக அழகான சுலபமான ஒரு அருமருந்து சர்க்கரை நோயாளிகள் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் வரை யார் வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் சுலபமான நான்கே நான்கு பொருட்கள் தான் நான்குமே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது சித்தரத்தை நமக்கு தெரிந்தது சுக்கு நமக்கு தெரிந்தது நொச்சி நமக்கு தெரிந்தது திப்பலி தெரிந்த விஷயந்தான் நான்கே நான்கு பொருட்கள் சித்தரத்தை சுக்கு நொச்சி திப்பலி ஒரு இரண்டு கிராம் சித்தரத்தை இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் நொச்சி சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு திப்பலி ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து இது எல்லாத்தையும் நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய சித்தரத்தை சுக்கு நொச்சி திப்பளி சூரணம் இந்த ஒரு கஷாயத்தை ரொம்ப அழகாக ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பை கலந்து காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் இந்த வலிகள் குறைந்து போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது ஒரு கரண்டி அதாவது ஒரு மூன்று கிராம் அளவுக்கு சித்தரத்தை மூன்று கிராம் சுக்கு மூன்று கிராம் நொச்சி சூரணம் ஒரு கிராம் அளவுக்கு திப்பலி ஒரு சிட்டிகை இந்துப்பு இதெல்லாத்தையும் தண்ணீரில் வெந்நீரில் போட்டு நன்றாக குழைத்து குதிகால் வலிகள் மூட்டு வலிகள் நரம்பு வலிகள் எங்கெல்லாம் உடல்ல பலவீனங்கள் ஏற்படுகிறதோ குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற அந்த கால்களில் இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற ஒரு நூறு ஊசிகளை கொண்டு கால்களை குத்தினால் எவ்வாறு வலி ஏற்படுமோ அந்த குத்தல் வலிகள் இவை அனைத்திற்குமே மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சித்தரத்தை ஒரு மூன்று கிராம் சுக்கு ஒரு மூன்று கிராம் நொச்சி ஒரு மூன்று கிராம் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு திப்பலி எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த மூலிகை தேநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பு ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தினாலே இந்த வலிகளும் வேதனைகளும் குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்